ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்டெக் ஆக்கூர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி பொது சேவை மையம் எப்படி வந்து ஆரம்பிக்கிறது, இதை ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதணும், டெக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சிஎஸ்சி சேவை மையம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் போனீங்க, ப்ரௌசரில் சர்ச் பண்ணல சிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணாலே கீழே சிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது வந்திருக்க ஃபஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி டிஜிட்டல் சேவோட அஃபிஷியல் வெப்சைட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம், அப்ளை, மை, கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இதில் அப்ளைங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுன்னா கீழே லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் சர்டிஃபிகேட்டுனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இதில் லாகின் வித் அஸ்ன்னு சொல்லிட்டு ரைட் சைடில் கீழே இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா இது போல் வரும், டெலிசெண்டர் என்டர்பிரியூர் கோர்ஸ் டெக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து லாகின் சிஎஸ்சி கனெக்டட் மட்டும், அதை ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி சிஎஸ்சியாக கொண்டு வச்சிருக்கணும் மட்டும் அதில் போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ்னு என்டர்பிரினர்ஷிப்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா லாகின் ரிஜிஸ்டர்னு இருக்கும், நம்ம இதில் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ இது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில், அப்புறம் ஃபாதர் நேமு, ஸ்போர்ட்ஸ், மதர் நேமு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்களோட ஜெண்டரு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்லோடு டாக்குமெண்ட்டு, நீங்கள் இதை பண்ணுற அவ்வளோக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்குது நேமு அதே போல் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நீங்கள் ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்களோ அந்த நம்பரே நீங்கள் இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், ஸ்போர்ட்ஸ் நேம்னு கேட்கும். இதில் ஆதார் கார்டில் நீங்கள் எப்படி இருக்குதோ, உங்கள் சன் ஆஃப் இருக்குதா, இல்லை டாட்டர் ஆஃப் இருக்குதா, இல்லை ஸ்போர்ட்ஸ் நேம் இருக்குதான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போல இருக்கும், ஸ்டேட் நம்ம ஸ்டேட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக், உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ, அதாவது உங்கள் ஆதார் கார்டில் என்ன டிஸ்ட்ரிக் இருக்குதோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் அட்ரஸ், அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, எந்த தாலுக்கா, எந்த போஸ்ட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குதோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்டர்னு இருக்கும், ஜென்டரில் அதாவது உங்களோட ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்குதோ அதை போல் நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டுருக்கோம், டேட் ஆஃப் பர்த்தில் சேம் அதே தான், ஆதார் ஐடியில் எப்படி இருக்குதோ நீங்கள் அதே போல் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்டர் பண்ணிக்கங்க, மாற்றி என்டர் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்லோடு ஸ்டூடெண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 50 KB இருக்கணும், இது JPG-ஆவோ அண்ட் PNG-ஆக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கேப்சா கொடுங்க, கேப்சா கொண்டு கரெக்டாக பார்த்து கேப்சா ஸ்மாலாக பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னு பார்த்திங்கன்னா டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுக்கு போவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐன்னு இருக்கும். நான் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கிறேன். நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் பேமெண்ட் பண்ணணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கான டெக் நம்பர் அண்டு யூசர் ஐடி கொடுத்துருவாங்க. அது யூசர் நேமில் உங்களோட டெக் நம்பர் என்னவோ, அதாவது வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் உங்களோட டெக் நம்பர் உங்களுக்கு ஷோ ஆகும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மெயிலுக்கு வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக உங்களோட டெக் நேமும் அண்ட் பாஸ்வேர்டை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த சிஎஸ்சி அகாடமின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் உங்களுக்கு பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டெக் நம்பரு, உங்கள் நேமு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால் நான் ப்ளர் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ என்னென்ன கொடுத்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தேவை கரெக்டாக காட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங்னு இருக்கும். லேர்னிங் பார்த்திங்கன்னா என்டர்ப்ரினர்ஷிப், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்டர்ப்ரினர்ஷிப் கேரக்டர்னு சொல்லிட்டு இருக்குது, அப்புறம் ஐடென்டிஃபை பிஸ்னஸ்ஸு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதுபோல் நீங்கள் அதை மாடல்ஸாக இருக்கும், இந்த மாடல்ஸ்லேருந்து அந்த 10 மாடல்ஸ் இருக்கும். அந்த 10 மாடல்ஸில் உள்ள PDF நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட, இல்லை வீடியோவை கூட நீங்கள் பார்த்து இதை லேர்ன் பண்ணிக்கிங்க. லேர்ன் பண்ணி முடிச்சுக்கிட்டு ஒன்று படித்து கூட பார்த்துக்கலாம். படித்து முடிச்சுக்கிறோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வரும். எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா
மோக் எக்ஸாம் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து மோக் எக்ஸாம் கூட அப்ளை பண்ணி நீங்கள் எப்படி வந்து ஒரு ட்ரைனிங் ஆட்டம் ட்ரைனிங் எக்ஸாம் ஆட்டம் இருக்கும், அதை நீங்கள் அப்ளை பண்ணி கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம்லாம் லா ஃபைனல் எக்ஸாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட்டுன்னு இருக்கும். இந்த அசஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு 6 மார்க்காக எடுத்திருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் பாஸ் ஆக முடியும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சிங்க. இது போல் எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் அண்டு எக்ஸாம் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு இது போல் ஒரு சிம்பிள்ஸ் காட்டும். இது போல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வரும். எக்ஸாம் எழுதி முடிச்சு வித்தின் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு உங்கள் டேஷ்போர்டிலே தெரியும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சிஎஸ்சி டெக் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போல இருக்கும் இந்த சர்டிஃபிகேட் ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு. ஸோ அதுக்கு என்ன சரிங்க, உங்களோட சிஎஸ்சி டெக் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணிங்களோ அதே போல் இந்த அப்ளைங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு செலக்ட் அப்ளிகன் டைப்பில் சிஎஸ்சி விஎல்இன்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்னவோ நீங்கள் அதை என்டர் பண்ணுறப்போல இருக்கும், ப்ளஸ் உங்களோட டெக் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அந்த டெக் ரெஃபரன்ஸ் நம்பர் தான் அது. கொடுத்துட்டு நீங்கள் இதில் கேப்ஷா கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஏரியா மேனேஜர் அதாவது டிஸ்ட்ரிக் மேனேஜர்கிட்ட போய்ட்டு உங்களோட அந்த டெக் சர்டிஃபிகேட் ரெஃபரன்ஸ் நம்பர் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்கள பார்த்துட்டு ஒன்ஸ் பார்த்துட்டு வரப்போல இருக்கும். ஸோ அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு நான் வந்து ஆல்ரெடி நான் என்னோடய சேனல்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதுக்கான வீடியோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் சிஎஸ்சி நம்ம ஐடி வந்து நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் கீழே வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுட்னா எதாக இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.